güvenilirsin. இரு இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 31ஆம் தேதி, இந்த மாதத்துடைய கடைசி நாள். ஜனவரி மாதம் முதல் நாளிலே, இந்த புத்தாண்டு நாளிலே, பல திட்டங்களோடு பல தீர்மானங்களோடு இந்த புதிய ஆண்டை, இந்த புதிய மாதத்தை ஆரம்பித்தோம். இந்த மாதத்தில் பல தீர்மானங்களை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வச்சு ஜெபித்தோம். இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை இந்த மாதத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் நீர் நிகழ்த்தி கொடுத்துருக்கிறேன். அந்த கிருபிக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய ஒரு மாதத்தில், பிப்ரவரி மாதத்தில் நான் காலடி பதிக்க இருக்கிறேன். நன்றியோடு இது உங்களை பார்த்து நிற்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் நல்லவர். என் நெஞ்சு நீ ஆண்டவரை போற்றிடு. நீ உயிரோடு உள்ளவும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிடு. நன்மைகள் செய்கிற ஆண்டவருக்கு தொடர்ந்து நன்றி சொல்வோம். இன்று திருச்சபையானது புனித ஜான் போஸ்கோவுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. புனித ஜான் போஸ்கோனுடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே இவருடைய வாழ்வு எப்படி இளைஞர்களை இந்த சமூகத்திலே கடலில் இருந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை அவருடைய வாழ் மூலமாக நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். இது அந்த நிகழ்வுகளை பார்க்குறோம். இவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு எப்படி ஒரு குடிகாரனை ஒரு முழு மனிதனாக மாற்றியது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆட்டோ ரிப்பேர் ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரம் ஆச்சு. அந்த மெக்கானிக், ஏய் எவ்வளோ நேரம்டா அறிஞ்சிட்டு இருப்பேன், ஏ வாடா சீக்கிறேன். ஆணும் பார்த்துக்கிருக்கேன், ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிறேன். நாலு சவாரி வச்சுட்டா போச்சு. பிறர் சவத்துக்கு இலவசம், பிறர் சவத்துக்கு இலவசம். அண்ணே, அண்ணா நகரில் ஒரு சாவு, ஆட்டோ வருமாண்ணே? ஆட்டோனா வராதுப்பா, போ போ கிளம்பு. பிறர் சவத்துக்கு இலவசம் போட்டிருக்கீங்க மூதேவி, பிரசவத்துக்குடா. புடா புடா, காலையில் வந்துட்டானுங்க. ஐயோ, ஏய் என்னடா நீ வேலை மெக்கன் ஆட்டோக்கு ஆட்டோ வருமா? ஆட்டோனா வராது, கிளம்பு கிளம்பு. வந்துருச்சு மூதே, எங்கிட்டு போப்பா. என்ன கேட்ட, இவ்வளோ அநியாயமா அசிங்க அசிங்கமா பேசுற? கொஞ்சமா குடிச்சிருக்கிறதுனாலதான் ஏதோ கொஞ்சமா பேசிக்கிறீங்க. கொஞ்சம் கூட போச்சுன்னு இவன், ஐயோ ஐயோ, நானுங்கிட்டு செத்து போவேன். போ, உனக்கு தெரியுமா நான் திட்டினதுக்கே சுப்ரீம் கோர்ட்ல 2 கேஸு, ஹைகோர்ட்ல 4 கேஸ்ன்னு இருக்கு. போ, கேவலமா தான் பேசி பழக்கம். ஆமா, நான் என்னதான் பண்ணிட்டு, ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். இதுல வெயிட்டா பாட்டிலு, அதான் உங்க பாஸ்ல சரக்கு, ஃபாரின் சரக்கு. ஒரு மணி நேரம் நான் வெயிட் பண்றேன், நீங்க ரிஃபர் பண்ணுங்க. ஒரு மணி நேரம் வாயை திறந்து கெட்ட வார்த்தை பேசாம இருந்தா இது உழுக்கு, இல்லைன்னா நான் தரமாட்டேன். தலை, 4 புள்ளா வெயிட் பண்ணுவேன். தலை பார்ப்போம், ஒரு மணி நேரம் டைம் தர, வாயை திறந்து ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று பேசணும் கிடைக்காது. ஹலோ அண்ணே, தம்பி என்ன வந்துட்டியாப்பா? அண்ணா சாரி, நீங்க வர முடியாது. சரக்கு தம்பி, நீ வாப்பா, மெதுவா வாப்பா. சரிப்பா சரிப்பா சரிப்பா, வாப்பா வாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா வா தம்பி. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, நீ சொன்ன வாக்கே காப்பாத்திட்ட. இந்த சரக்கு உனக்கு தான். இல்லைண்ணே, இந்த சரக்கு எனக்கு வேணாண்ணே. ஏப்பா, சூப்பரா பாட்டிலுக்காக உன்னே உன் மனசை கட்டுப்படுத்தினேன். சாதாரண தண்ணி பாரு, சரக்கு கூட இல்லை. பார்த்தீங்களா, உன் மனசும் தூய்மையான மனசு தான். யதார்த்தமாக சில நேரங்களில் நீங்கள் பேசி உங்கள் மனசையும் உங்கள் நாக்கையும் கெடுத்துக்கிறீங்க, போதைக்கு அடிமையாக போறீங்க. ஏன் நான் சொல்லுவேன்னா, இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, வேண்டாம் நான் திருந்தி வாழன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் நான் தொன்போ ஸ்கூல் ஸ்கூலில் படித்தேன். உண்மையிலே நான் அங்கே அந்த ஸ்கூலுடைய பாஸ் பீப்புள் தான் நான். நான் காட்பாடியில் டொன்போ ஸ்கூலில் படித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த புனிதர் இந்த மாதிரி நிறைய பேரை திருத்தியிருக்கார். குறிப்பாக வாலிபர்கள், அந்த நாட்டில் இத்தாலி நாட்டில் போதைக்கு அடிமையானவங்க, இந்த ரோட்டில் அனாதைகளாக திரிஞ்ச பிள்ளைங்க எல்லாரும் தவறு செஞ்சாங்க. அவங்களெல்லாம் திருத்தி
ஒரு நல்வழியை கட்டினார். இதுதான் நான் செஞ்சேன், அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, இன்னைக்கு நான் செஞ்சேன். அதனால் இந்த லெசன் வில் கிவ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற மாதிரி இது என்னுடைய சின்ன ஒரு விஷயம்தான். சாரி தம்பி, என்னை மன்னிச்சுக்க. இல்லை, ரொம்ப நன்றிண்ணே என்னை திருத்தினதுக்கு. புனித டொன் போஸ்கோ இத்தாலி நாட்டில் 1815 ஆண்டு பிரான்சிஸ் லூயி போஸ்கோ மார்கரிட் ஒகியானா என்ற பெற்றோருக்கு ஆகஸ்ட் மாதம் 16 தேதி பிறந்தார். அவருடைய இயற்பெயர் ஜான் போஸ்கோ. இத்தாலி மொழியிலே தொன் என்பதற்கு குரு என்பது பொருள் பெறும். குருவான பிறகு டொன் போஸ்கோ என்று அழைக்கப்பட்டார். 2 வயதினை அடைந்த பொழுது தந்தை இழந்தார். இவர் பிறந்த நேரத்திலே அப்பகுதியில் கடுமையான பஞ்சமும் போரும் தலைதூக்கின. சிறுவனாக இருக்கும் போதே பல கனவுகள் கண்டார். ஒருமுறை வீட்டு முற்றத்தில் ஏழை சிறுவர்கள் பலரின் நடுவில் இவர் நிற்பதாக காட்சி கண்டார். சில நன்றாக சிரித்து கும்மாளம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் தீய சொற்களால் பழிதுரித்துக் கொண்டிருந்தார்கள். தீயவர்களை கடிந்து தீய சொற்களை நிறுத்த சொன்னார். ஆனால் ஒரு வெண்ணிற ஆடை அணிந்த மனித உருவ தோன்றி, தம்பி, நீர் இவர்களை கண்காணித்துக் கொள். இவர்களை அடித்து துன்புறுத்தி மாற்ற இயலாது. பொறுமை, அன்பு, அமைதி போன்றவற்றால் வென்றிடலாம் என்றார். இக்கனவு இவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவருக்கு கல்வி 8 கனியாக இருந்தது. ஆனாலும் கொடிய வறுமையை பொருட்படுத்தாமல் ஆடு மாடு மேய்த்தும் கிடைத்த சிறு சிறு வேலைகளை செய்தும் அதன் மூலம் கிடைத்த வருவாயை கொண்டு கல்வி பயின்றார். இவருக்கு குருவாக வேண்டும் என்ற ஆவல் அதிகமாக இருந்தது. பங்கு குருக்களோடு நெருங்கி பழகி வந்திருக்கிறார். அவருடைய ஆலோசனைகளை பெற்று வளர்ந்தார். பல துன்பங்களை சந்தித்த இவர் தன்னை போன்று துயரப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற தீராத ஆசை மனதிலே ஓங்கியிருந்தது. 1841 ஆண்டு ஜூன் மாதம் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு தூரி நகரிலிருந்த பங்குக்கு அனுப்பப்பட்டார். இத்தாலியிலே தொழில் புரட்சி உச்சக்கட்டத்தில் இருந்த நேரம் அது. கணக்கற்ற இளைஞர்கள் வேலையை தேடி தூரின் நகருக்கு படையெடுத்த காலம். இத்தகைய இளைஞர்கள் பணிநேரம் கழிந்ததும் செய்வது அறியாது திகைப்பதையும், அதில் சிலர் போதைப் பொருள், சிற்றின்மம் போன்ற தவறான பாதையில் செல்வதையும் பார்த்த போஸ்கோ அடிகளார் அந்த இளைஞர்களுக்கென ஒரு இலவச இல்லத்தை தொடங்கினார். பல திருமண சிறுவர்களின் துன்பமான வாழ்வை பற்றி அறிந்து அவளின் நலன் காக்க இளைஞர் மன்ற அமைப்பை ஏற்படுத்தி உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, தங்க இடமின்றி வீதிகள் தோறும் சுற்றித் திரிந்த அனாதை சிறுவர்களையும் இளைஞர்களையும் ஒன்று கூட்டினார். உணவு, உறவிடம், உடை போன்றவற்றை இந்த இளைஞர்களுக்கு அளித்து கல்வி, கைத்தொழில் ஆகியவற்றை கற்பித்து சமுதாயத்திற்கு நல்ல குடிமக்களை உருவாக்கும் பணியை சிறப்பாக செய்தார். திருமணங்களை முன்னேற்ற கல்வியால் மட்டுமே முடியும் என்பதை அறிந்த டொன் போஸ்கோ முறைசாரா கல்வி முறையை கொண்டு வந்து தகுதியான வேலைவாய்ப்பை பெற்றுத்தந்து சமுதாயத்திலே உயர்வு பெற வழிவகை செய்தார். இந்த பணி முற்றுப்பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அவருடைய அனாதை ஆசிரமத்திலே அவரை போல சேவை செய்ய ஆர்வம் கொண்டவர்களை குருவாக்கும் பயிற்சி கொடுத்து அவளை குருவாக்கினார். அவளை கொண்டு 1874 ஆண்டு திருத்தந்தையின் அனுமதியோடு சலேசியன் சபையை நிறுவினார். புனித மரிய மசல்லோவோடு இணைந்து பெண்களுக்கென கிறிஸ்துவின் சகாய அன்னையின் புதல்வியர் என்னும் துறவர சபையை தொடங்கினார். 1876 புதல்வியருக்கான சலேசிய உடன் உழைப்பான் என்னும் சபையும் ஆரம்பித்தார். இந்த 3 சபையினுடைய நோக்கமும் ஏழைகளுக்கு பணிபுரிவதே. இளைஞருடைய வாழ்வு முன்னேற்றத்திற்காக தன்னையே அர்ப்பணித்த இவர் 1888 ஆண்டு ஜனவரி மாதம் 31 தேதி தன்னுடைய 72 வயதிலே இறைவன் திருவடி சேர்ந்தார். கார்ல் ராணர் கூற்றுப்படி, இயேசு எப்போதும் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் என்பதை விட வரலாற்று நாயகனாக அவர் சிலவற்றை தேடி தேடி அறியலார் என்பதே சிறப்பு. ஏழையாக பிறந்த இறைவன் ஏழ்மையின் நிலை தேடி அறிந்தார். புதிய உறவுகளை, மதிப்பெண்களை உருவாக்கினார். ஏழையின் தோழனாக இன்றும் வாழ்ந்தார். புதிய சமுதாயத்தை உருவாக்க தன் சொல்லாலும் செயலாலும் வித்திட்டார். அவருடைய நோக்கம் ஏழை எளிய மக்களின் வாழ்வு மெளிர அனைவரும் சம உரிமையோடு
மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்பதே. மக்களை முழுமையாக மாற்றி ஒன்றிணைத்து புதிய சமுதாயம் படைக்க தன்னையே தந்தார். இதன் வெளி அடையாளம்தான் பந்தி அமர்தல். குறுகிய வட்டங்களை கடந்து அன்பின் அடிப்படையில் உருவாகும் சமூகம் படைக்க முனைந்தார். நாள் முழுவதும் உழைத்தும் ஒருவேளை உணவின்றி பட்டினியாக இருப்பவர்கள் பலர், குப்பைகளை பொறுக்கி அதை விற்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் பலர். இந்த உணவு பற்றாக்குறையோ இடமின்மையோ இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இல்லை என்பதல்ல, மாறாக பகிராக்குறைதான். இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் போது மாற்றம் பிறக்கும். கிறிஸ்து தனது இறை மகிமையெல்லாம் விட்டுவிட்டு சாதாரண ஏழை மனிதனாக பிறந்து ஏழ்மில்லையை போக்க தன்னையே தந்தார், தன்னையே பகிர்ந்து கொண்டார். ஏழைகள் ஏழைகளாகவே வாழ வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து ஏழையாக மாறவில்லை, மாறாக ஏழைகளெல்லாம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகவே இவர் ஏழையானார். புதிய அன்பு கட்டளையால் மாற்றம் கொண்டார். இயேசுவை பின்பற்றி ஏழை எளிய சிறுவர்களுடைய இளைஞர்களை வாழ்வு வர வேண்டும் என்பதற்காக தன்னையே தியாகம் செய்தவர்தான் டான் போஸ்கோ. தான் அனுபவித்த துன்பங்கள் இவ்வுலக சிறார்கள் இளைஞர்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்காக அரும் பாடுபட்டார். அன்னதாபத்தால் அல்ல, மாறாக உண்மையான அன்பு கொண்டதால் இறைவனின் திட்டம் இதுதான் என்பதை உணர்ந்து அர்ப்பண உணர்வோடு செயல்பட்டார். அன்புக்கிறவளே, இது இந்த நாளில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாங்கோஸ்கியை போல நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சொல்ல கண் திறந்து பார்ப்போம். இந்த சமூகத்திலே ஓரங்கட்டப்பட்ட யாருமே இல்லாத இந்த சமூகத்திலே முகப்புரி இல்லாமல் இருக்கிற இளைஞர்களை தேவையில் இருப்போரை தேடி சென்று நாம் உதவி செய்வோம். அவனுடைய வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் கொண்டு வருவோம். இது இந்த நாளில் டான் போஸ்கோ வழியாக நாம் பக்தியோடு ஜெபிக்கலாமா? அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, புனித ஜான் போஸ்கோவை திருச்சபையின் புனிதராக கொடுத்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்மாதிரியை சுட்டி காட்டியிருக்கிறேன். இளைஞர்களாக எங்களுக்கு ஒரு தலை சிறந்த முன்மாதிரியை, கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து இறை வழியிலே பயணித்த புனித ஜான் போஸ்கோவை போல இளைஞர்களாக நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வழி தவறாமல் இறை பிரசாதத்தில் பயணிக்கக்கூடிய அந்த அழலையும் ஆசை தந்திரலும். எங்களுடைய பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு கீழ்ப்படியில் உள்ள இளைஞர்களாக, இந்த சமுதாயத்தின் நல்ல அக்கறை உள்ள இளைஞர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றியிருளும். இந்த மன்னாட்டுகளை எல்லாம் புனித ஜான் போஸ்கோ வழியாக உம்முடைய திரு பாட்டில் ஒப்பு கொடு ஜெபிக்கிறோம் வல்லமை உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். துலங்கே நீதியோடு வாழும் புனிதரை போற்றே, தூய்மை துளங்கிட நீதி காத்திட வாய்மை வென்றிட உண்மையோடு வாழும் புனிதரே. துன்ப துயர சிலுவையினை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் நெறிமுறையோடு வாழ்ந்திட்டனர். அன்பின் புனிதர்களை நான் வாழ்த்தி பாடிடுவோம். இந்த நாள் இளைஞர்களுக்காக ஜெபிக்க, இளையோர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நாள். இன்று புனித டொமினிக் சாவியோவுடைய வாழ்வு முறையை பற்றி நாம் சிந்தித்து தியானிக்கிற இந்த நாளில் இளையவர்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று சொல்லித்தந்த இந்த டொமினிக் சாவியருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய இளையோர்கள் இறை வழியில் பயணிக்கணும். சபையாளர் புத்தகம் 11:9-10 இறைவாத்திலே, இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இளமையின் நாட்களில் உள்ள களிப்புடுங்கள், மன விரும்புவதை செய்யுங்கள், கண்களில் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மன கவலைகளை ஒழியுங்கள். உடலுக்கு ஊறு வராதபடி காத்துக்கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமை மறையக்கூடியவை, ஆகையால்
உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்திலே மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லை என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளுக்கு வருமுன் அவரை உள்ளத்திலே நினை. தெய்வன் சொல்கிறார், இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய இளையவரை இறை பிரசன்னத்தை ஒப்புக் கொடுத்து இந்த புனிதர் வழியாக ஜெபிக்கலாமா? துன்பத்துயர சிலுவையினை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள், துன்பத்துயர சிலுவையினை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள், நெறிமுறையோடு வாழ்ந்திட்டவர் அன்பின் புனிதர்களே. வாழ்த்தி பாடுவோம், வாழ்த்தி பாடுவோம், வாழ்த்தி பாடுவோம், வாழ்த்தி பாடுவோம். தூய்மை உள்ளங்கிற நீதி காத்திர. ஆமாண்டவரே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாட்களில் நம்முடைய வீட்டுக்கு செயலை அறிவிப்பை திருப்பாடல் 71:14 வாசிப்பது போல, உன் வழியை ஆண்டவர் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரை உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வல்லமை. என் தலைவரே நீரே நம்பிக்கை. ஆண்டவரே இளமை முதல் நீரே நம்பிக்கை. திருப்பாடல் 71:5 வாசிக்கிறோம். இசையா 40:31, ஆண்டவரவே நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். ஆண்டவரே, இது இந்த நாளில் நீ எங்களுக்கு கற்றுந்திருக்கிற ஒரு புனிதமான ஒரு வாழ்வு முறை, இந்த டோமினிக் சாவியருடைய இந்த வாழ்வை இளையவர்களாகி நாங்கள் பின்பற்றணும். எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் புனிதமான ஒரு நிலையில் நாங்கள் வாழணும். இந்த உலக நாட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டவரே பரிசுத்தமா புனிதமா நேர்மையா என்னுடைய பெற்றோருக்கு பெரியவர்களுக்கு கீழ்ப்படியில் உள்ள பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளையும் ஆசிரையும் தாங்காண்டவரே. இந்த மன்னாட்டுகள் எல்லாம் இந்த டோமினிக் சாவிய வழியாக உம்முடைய திருப்பாதத்தில் வல்லமையோடு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக, ஆமேன்.